நேற்று செல்ஃபி எடுத்த பையனை அடித்து நடிகர் சிவகுமார் ஒரே சம்பவத்துல தனது ஸ்டார் மகன்கள் சூர்யா கார்த்திகை விட பிரபலமாயிருக்காரு. ஒரு தொந்தரவும் செய்யாமல் ஓரமாக நின்று செல்ஃபி எடுத்த பையன் மீது சிவகுமார் அவ்வளவு கோபத்துடன் பாய்ந்ததற்கு காரணம் மருமகள் ஜோதிகா தான் என்பது இப்போது தெரிய வந்திருக்கு. இயற்கை கருத்தரிப்புக்கு அழைக்கப்பட்டவர் உண்மையில் ஜோதிகா தான். கரு சிதைவு மையத்தினை திறக்க சுமார் 5 லட்சம் சூர்யாவின் அறக்கட்டளை பெயருக்கு பேமெண்ட் வாங்கப்பட்டுள்ளதாம். ஆனா உடல்நல குறைவால் ஏற்கனவே தனது காற்றின் மொழி ஆடியோ வெளியீட்டை தள்ளி வைத்த ஜோதிகா யாரை கேட்டு டொனேஷன் வாங்குனீங்க, என்னால வர முடியாது அப்படின்னு எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஜோதிகாவுக்கு பதில் சூர்யாவது அனுப்பலாம் என்கிற சிவகுமாரின் முயற்சியும் தோல்வியில் முடிய வேறு வழியின்றி தான் சிடுசிடு மூஞ்சோடு சிவகுமார் சென்றிருக்காரு. சூர்யா ஜோதிகா வராததுனால மனதில் வருத்தம் இருந்தாலும் வேறு வழியின்றி மருத்துவமனை உரிமையாளர் சிவகுமாரை வரவேற்று அழைத்து சென்றிருக்காங்க. அந்த பையன் அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யும் பையன், மாதம் 6000 சம்பளம். அவன் லோன் போட்டு வாங்கிய போன் 14000. மகன் மருமகள் மீது ஏக கோபத்தில் இருந்த சிவகுமார் அவன் செல்பி எடுக்க முயன்ற போது கோபத்தில் ஓங்கி அடித்து தட்டி இருக்கிறாரு. கருத்தரிப்பு ஆஸ்பத்திரி ஓனர் முதலில் திகைத்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாம பேசாமல் ரிப்பன் கட் செய்யும் வரை உபசரித்து அனுப்பினாரு. இந்த மருத்துவமனை வட்டாரத்திலிருந்து வந்த தகவல், புடவை கடை திருப்புக்கு நடிகை பல லட்சங்கள் கொடுத்து புக் செய்து அன்று நடிகையோட ஆயா வந்து கடைய அவருக்கு பதில் தெரிந்தா என்ன நினைப்பாங்களோ அதே மாதிரிதான் அவரும் நினைச்சிருக்காரு. உண்மையிலேயே தட்டி விடப்பட்டு இருக்க வேண்டியது சிவகுமாரோட போனை தான். இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.